Hi friends, welcome to Aja Suja Sister Channel. இன்றைக்கு நான் எங்களோட வீட்டு பொங்கலை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பொங்கல் அன்றாவே எல்லாருமே சீக்கிரமாக எழுந்துருவோம். எழுந்து கோலம் போட்டு நிறகுடமும் வச்சு பொங்கல் பானையும் அடுப்பில் வச்சாச்சுது. தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. பால் பொங்கி சரிக்க வேண்டியது தான் இனி. பாலும் பொங்கி சரிச்சிட்டுது. பொங்கலுக்கு அரிசி போட்டுக்கொள்ளுவோம். இலங்கையில் அதிகமாகவே சிவப்பு பச்சை அரிசி தான் போட்டுக்கொள்ளுவோம் பொங்கலுக்கு. அதோட வறுத்து குத்தின பயரும் சேர்த்து நன்றாக கழுவி போட்டு பானையை சுற்றி மூன்று முறை சுற்றிட்டு பானைக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம். அது வந்து ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த மேலதிகமாக இருக்கிற தண்ணியை வந்து நாங்கள் வெளியில் எடுத்துக்கொள்ளுவோம். பொங்கல் நல்லா பொங்கிக் கொண்டிருக்குது. இடக்கிட கிளறி விட்டு கொள்ளுவோம். அப்போதான் அடி பிடிக்காது. வீட்டில் நிறகுடமும் வச்சாச்சுது. இப்போ எங்களை விட்டு பொங்கல் வந்து பொங்கி முடிஞ்சுது. சக்கரை பொங்கல் சூரியனுக்கு படைக்கிறதுக்காக கொஞ்சமாக மோதகம் அம்மா செய்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு பொங்கல் மட்டும் பொங்கி படைப்பது இல்லை, அதை விட நாங்கள் மோதகம் வடை கடலை அவல் பலகாரங்கள் என்று செய்து சூரியனுக்கு படைச்சு கும்பிடுவோம். இந்த முறையும் பெரிய அளவில் இல்லை என்றாலும் கொஞ்சம் சின்ன அளவில் என்றாலும் எல்லாமே செய்து படைக்க வேண்டும் என்றதுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். தைப்பொங்கல் வந்து வருஷத்தில் வார முதல் பண்டிகை. சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாங்கள் விசேஷமாகவே எல்லாருமே வடிவாக கொண்டாடுவினோம். காலமே ஒழும்பி குளித்து பொங்கி சூரியனுக்கு படைச்சு அது எல்லாரும் சாப்பிடும்போது நன்றாக இருக்கும். அந்த பண்டிகை எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ அந்த செய்து வச்சுக்கிற மோதகத்தை அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். அதை விட அவர் கொஞ்சம் செய்திருக்குது. வெண்பொங்கலும் கொஞ்சம் செய்து எல்லாம் ரெடியாக இருக்குது. மோதகம் அவிஞ்சு கொண்டிருக்குது. கடலையும் அவிச்சு தாளிச்சு கொண்டுபடுது. இதை விட வடையும் பொறிச்சா சூரியனுக்கு படைச்சு சாமி கும்பிட வேண்டியதுதான். இப்ப சூரியன் நன்றாகவே உதிச்சு வந்து கொண்டிருக்கிறார். வடையெல்லாம் பொறிச்சாச்சுது. கடவுளுக்கு படைக்க வேண்டிய எல்லாமே ரெடி ஆயிட்டுது. சூரியனை முடிச்சு மேலே வந்து கொண்டிருக்கிற இப்போ நாங்கள் வந்து பாருங்க, சூரியன் உதிச்சு வந்து கொண்டிருக்குது. இனி நாங்கள் செய்த எல்லா நைவேத்தியத்தையும் படைச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். நல்ல இனிப்பான சர்க்கரை பொங்கல் அதுதான் முதல் முதல்ல நாங்கள் படைச்சு கொள்ளுவோம். மூன்று முறை
எடுத்து இலையில வைத்துக் கொள்ளுவோம். அதைவிட மேலதிகமாக வெண்பொங்கலும் செய்த நாங்கள் அதையும் இலையில வைத்துக் கொள்ளுவோம். மோதகமும் அவிச்சாச்சு, அதையும் நாங்கள் வைத்துக் கொள்ளுவோம். இப்படி எல்லாம் செய்து சாப்பிடும்போது நன்றாகத்தான் இருக்கும். அவலம் கலந்து வச்சது, அதையும் படைத்துக் கொள்ளுவோம். வடை, கடலை வடை தான் இந்த முறை செய்தது. அதிகமாகவே உளுந்து வடை தான் செய்து படைப்பார்கள் இந்த முறை கடலை வடை. அதோடு கடலையும் கொஞ்சம் தாளிச்சது, அதையும் படைத்துக் கொள்ளுவோம். எல்லாமே படைச்சாச்சது. வாழைப்பழம் வச்சு சாமி கும்பிட வேண்டியது தான். சூரிய பகவானுக்கு பொங்கல் பொங்கி படைச்சு கரும்பும் வச்சாச்சது. இப்போ நாங்கள் கற்பூர தீபம் சாம்பிராணி எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டு கொள்ளுவோம். சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுவோம். வருடத்தில் முதலாவது பண்டிகை தைப்பொங்கல். எங்களோட வீட்டில் நடந்த தைப்பொங்கல் மிக பெரிய அளவில் இல்லாட்டியும் கொஞ்சம் சின்ன அளவில் என்றாலும் சந்தோஷமாக செய்த நாங்கள். பூ வச்சு கும்பிட்டு கொள்ளுவோம். பண்டிகை என்றாலே குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து எல்லாம் வேலைகளும் மாறி மாறி எல்லாருமே செய்து கொள்வார்கள். இப்ப தீபம் காட்டி சூரியனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுவோம். சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக தேங்காய் உடைச்சு அதையும் வைத்துக் கொள்ளுவோம். அந்த இளநீரை நாங்கள் படைத்த இதுகள் எல்லாத்தையும் சுற்றி தெளித்துக் கொள்ளுவார்கள். இந்த படையல் எல்லாத்தையும் கடவுள் ஏற்றுக்கொள்ளணுமென்றதுக்கான தான் அப்படி செய்வார்கள் நினைக்கிறேன். சாமி கும்பிட்டு எல்லாம் முடிஞ்சது. இப்படித்தான் நாங்கள் எங்கட பொங்கல் கொண்டாட்டம் இருந்தது. எல்லோரும் உங்களோட வீடுகளையும் சிறப்பாக கொண்டாடிப்பீர்கள். இந்த வருடம் எல்லாருக்குமே நல்ல வருடமாக அமைய வேண்டும் என்று கடவுளையும் சூரிய பகவானையும் வணங்கிக் கொள்ளுவோம். கடவுளுக்கு படைச்சாச்சது, இனி நாங்கள் சாப்பிட வேண்டியதுதான்.
இந்த முறை எல்லாமே நல்லா இருந்தது. பொங்கல், வடை, மோதகம், கடலை அவல் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு எளிமையான முறையில் எங்களோட பொங்கல் கொண்டாடியதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணுமென்றதுக்காகத்தான் இந்த காணொளி மூலம் உங்களை சந்தித்தேன். உங்களுக்கும் இந்த காணொளி பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோடு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாட்டி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பெல் பட்டினையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க. அப்போதான் நான் போடும் காணொளி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.